அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று December 29 வெள்ளிக்கிழமை. பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா, கண்ணா இல்லை கண்ணா, ராஜேஷ் கண்ணா பிறந்த தினம் இன்று. பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமீர் தசரஸில் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பிறந்திருக்கிறார். இயற்பெயர் வந்து ஜதீன் கண்ணா. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மாமாவுக்கு தத்து கொடுக்கப்பட்டு பம்பாயில் வளர்றார். 10 வயது முதல் நாடகங்களில் நடிக்கிறார். புனேவாடியா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். அகில இந்திய அளவில் 1965 நடத்தப்பட்ட யுனைடெட் ப்ரொடியூசர்ஸ் நடிப்புத்திறன் போட்டியில் 10,000 பேர் கலந்து கொண்டனர். அதில் முதல் பரிசு வென்ற இவருக்கு 1966 ஆக்ரிகத் என்ற திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து சில படங்களில் நடித்து வந்தார். ஆராதனா, அதாவது 1969 திரைப்படத்தின் பிரமாண்ட வெற்றி மூலம் பிரபலமானார். ஆராதனா 1969 அந்த வருஷம் வந்த படம், திரைப்படத்தின் பிரமாண்ட வெற்றி மூலம் பிரபலமானார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 15 தொடர் வெற்றி படங்களை தந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றுவிட்டார். இந்திய திரையுலகிலேயே மிகச்சிறந்த பாடல்களையும் வழங்கியது ராஜேஷ் கண்ணா கிஷோர்குமார் ஜோடி என்பார்கள். கிஷோர்குமார் எனது ஆன்மா, நான் அவரது உடல் என்பார் ராஜேஷ் கண்ணா. இவரது படங்களில் இடம்பெற்ற மேரே சப்னோம் கே ராணி மற்றும் கோரா காக்கஸ் காயே மன்மேரா, என்னடா பேர் மறுபடியும் வாசிக்க போகிறேன், அதுக்கடுத்து ரூப் தேரே மஸ்தானா, குன் குனா ரகே ஹை பௌரே. நீங்கள்லாம் பாவம், நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 3 விஷயந்தான். இது வந்து இந்த சூப்பர் கிட்டு பாடல், இந்த பாடலோட வரியை சொல்கிறேன், அதை வாசிக்கத்தான் முடியனால இந்த பாட தெரியாது. மேரே சப்னோம் கே ராணி, ஒன்று ராணி. கோரா காக்கஸ் காயே மன்மேரா, 2. ரூத்தேரா மஸ்தானா, 3. குன் குனா ரகேகை பௌரே, 4. உள்ளிட்ட சூப்பர் ஹிட் பாடல்கள் ரசிகர்களை கொள்ளை கொண்டன. தென்னிந்திய ரசிகர்களை 1969 முதல் 91 காலகட்டத்தில் ராஜேஷ் கண்ணா அளவுக்கு கவர்ந்தவர்கள் யாரும் கிடையாது இல்லை என்கிறார் சரோஜா தேவி. கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி. தென்னிந்திய திரையுலகினர் இவரை இந்தி திரையுலகின் சிவாஜி என்று அழைத்தனர். ராஜீவ்காந்தி இவரது ரசிகராக இருந்து பின்னர் நண்பரானார். அடுத்தவர்களின் தேவை அறிந்து தானே ஓடி சென்று உதவும் மனம் படைத்தவர். 1973 இந்தி நடிகை டிம்பிள் கபாடியாவை மணந்தார். இவர்களது மகள்களான டிம்பிள் கண்ணா, ரிங்கி கண்ணா ஆகியோரும் நடிகர்கள். இந்த ரிங்கி கண்ணா என்பது முதல்கனவே மறுபடி ஏன் வந்தாய் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் படம், அது ஒரு பாட்டு தான். முதல்கனவே மறுபடி ஏன் வந்தாய், எனக்கு பாட தெரில, இது வந்து பாடல் வரி. இந்த பாடல் வரி உண்டான படத்துக்கு இவர் வந்து இந்த பாட்டில் இந்த ரிங்கி கண்ணா நடிச்சிருப்பாங்க. மொத்தம் 180 திரைப்படங்களை நடிச்சிருக்கிறார். அதில் பெரும்பாலானவை சூப்பர் ஹிட் பாடல்கள், சூப்பர் ஹிட்டானவை. ஆராதனா, அமர் பிரேம், ஆனந்த், கடி பதங், ராஸ், சச்சா ஜூட்டா, ராஜா ராணி ஆகியவை குறிப்பிடத்தக்க படங்கள். 1980 ஸ்வர்க் மற்றும் அவதார் போன்ற திரைப்படங்களில் தன் வயதுக்கேற்ற கேரக்டரில் நடித்தார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல பிறமொழி இயக்குநர்கள் இவரை வைத்து தங்கள் மொழி ஹிட் படங்களை இந்தியில் ரீமேக் செய்தனர். இதில் கே பாலச்சந்தர், ஸ்ரீதர், கே ராகவேந்திரா, ஐவி சசி ஆகியோர்கள் முக்கிய குறிப்பிடத்தக்கவர்கள். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கிறார். சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறார். 3 முறை ஃபிலிம்பேர் விருது பெற்றிருக்கிறார். 2005
ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சினிமாவை விட்டுவிட்டு 1990களில் விலகிவிட்டார். 90s பிறந்த வருஷத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தலில் வென்று பாரு மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். எம்பியாக கூட நின்று வெற்றி அடைந்திருக்கிறார். சீரடி சாய்பாபாவின் பக்தராக இருந்திருக்கிறார். இந்தி திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான ராஜேஷ் கண்ணா 70 வயதில் 2012 நம்மளை விட்டு நீங்கி மறைந்து இறந்து போகிறார். இவரது மறைவுக்கு பிறகு பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டிசம்பர் 29ஆம் தேதி இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இன்னும் 2 நாளில் நம்ம இந்த வருஷத்தை இழக்க போகிறோம். இந்த பேசுகிற நம் நேரத்தையும் நம்ம இழந்துட்டோம், இழந்துகிட்டே இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வருடம் விரைவில் நல்லதாக அமைய வேண்டும் என்பதை தெரிவித்து பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்த மகிழ்ச்சியோடு இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.